சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புதிய சென்னை பெருநகர காவல்துறையின் 109வது ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் பொறுப்பேற்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செந்தமிழ். வணக்கம் செந்தமிழ், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. சென்னை பெருநகர மாநகர காவல்துறையின் 108வது ஆணையராக இருந்த சங்கர் சிவால் தமிழக டிஜிபியாக பதவியில் இருந்து பெற்றதையடுத்து புதிய சென்னை பெருநகர காவல்துறையின் 109வது ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் பதவியேற்றிருக்கிறார். தேப்பேரியில் உள்ள 8வது காவல்துறையினுடைய தளத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது, புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள சங்கர் சிவால் உத்தரகாண்ட் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். 1990 பேட்சில் ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்ற சங்கர் சிவால் மன்னார்குடியில் எஸ்பியாக தனது பணியை தொடங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாத, தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபுவின் பணிக்கிறது சிவால் வகித்து வரும் சென்னை காவல் ஆணையர் பதவிக்கு ஆவடி மாநகராட்சி காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் இப்போது பதவியேற்றிருக்கிறார். அந்த பணிக்கான ஆணையை அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார். இதற்கான பணி ஆணை உத்தரவு நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் இந்த காவல்துறையுடைய 8வது தளத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது, சங்கர் சிவாலை பொறுத்தவரையில் 2021 டிஜிபி அந்தஸ்தை பெற்று சென்னை மாநகரின் 108வது காவல் சத்தியமங்கலத்தில் சிறப்பு அதிரடிப்படையின் தலைவராக 6 ஆண்டுகள் சங்கர் சிவால் பதவி வகித்தவர். அது மட்டும் அவர் காவல்துறையை தொழில்நுட்ப ரீதியில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தமிழ்.